எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஹோம் டிப்ஸ் வாயினில் என்ன பார்க்க போகிறோம்னா மைத்ரி முகூர்த்தம் பார்க்க போகிறோம். மே மாதத்துக்கான மைத்ரி முகூர்த்த நாளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோம் டிப்ஸ் வாயினை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த மைத்ரி முகூர்த்தம்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த மைத்ரி முகூர்த்தம் வந்து கடன் அடைக்கிற நேரம், கடன் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தாலும் கடன் அடைஞ்சிரும். அந்த மாதிரி இந்த ஒரு மைத்ரி முகூர்த்தத்தை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் கடன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான பணம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஆள் பேரையோ அவங்கள நினைச்சோ ஒரு 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ எடுத்து வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு முதல் இப்போ 10,000 வாங்கியிருக்கீங்கன்னா 1,000 ரூபாய் முதலாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். இல்லை 100 ரூபா முதலாக கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இந்த மைத்ரி முகூர்த்தம் எப்படி குறிக்கப்படுதுன்னா, செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நேரம் மேஷலக்கலாம், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தில் தான் வந்து இந்த மைத்ரி முகூர்த்தம் வரும். மற்ற கிழமைகளில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம் வரும். ஆனால் வந்து அது 75% தான் இருக்கும். இது செவ்வாய்க்கிழமையில் வந்தால் தான் 100% வந்து மைத்ரி முகூர்த்தம் நல்லா ஒர்க் பண்ணும். அதனால் வந்து எந்த கிழமையில் வந்தாலும் இந்த மைத்ரி முகூர்த்தத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கடன் குறையும், கடனே இல்லாமல் நம்ம வாழ்வோம். இந்த கடன்னால் எவ்வளவோ பேர் பாவம் கஷ்டப்படுறாங்க. இந்த லாக்டவுன் நேரத்தில் எவ்வளவோ பேர் கடன் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம். நீங்கள் தயவுசெய்து இந்த இதை நம்புங்க. இது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாயாவது யாருக்கு கடன் கொடுக்க போகிறீங்களோ அவங்க பேரை சொல்லி எழுதி எடுத்து வச்சுருங்க, எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. இல்லை உங்களால் முதல் கொடுக்க முடியும்னா அதில் கொஞ்சம் சிறு தொகையாவது முதல்ல கொடுத்து பாருங்க. அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா கொடுத்துருங்க. ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க, வட்டியும் கொடுக்காதீங்க இந்த மைத்ரி முகூர்த்தத்தில். அப்புறம் அது வளர்ந்துக்கிட்டே போகும். தயவு செய்து முதல்ல கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எடுத்து வைங்க சாமி முன்னாடி ஒரு இவங்க பேர் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும், எப்படியோ உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு உண்டான வழிகளை ஆண்டவன் காமிப்பான், எப்படியாவது உங்களுக்கு வந்து அது கடவுள் காமிப்பான். அதுக்காகத்தான் இந்த மைத்ரி முகூர்த்தமே உருவாகி இருக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இது நம்பி பண்ணுங்க. இது உண்மையாக 100% ஒர்க்கிங் ஆகிற இது தான் வந்து. இதை நீங்கள் நம்புங்க, இந்த மைத்ரி முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதத்தில் வர்ற மைத்ரி முகூர்த்தம் 5/5/2021 திங்கட்கிழமை அதிகாலை 4:14 முதல் காலை 6:14 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 26ஆம் தேதி 5/2021 புதன் மாலை 5:05 முதல் 7:05 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு சிறு தொகையை கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாமியை நல்லா வேண்டிட்டு எடுத்து வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு பணம் சேரும், உங்கள் கடன் அடையும். நீங்கள் சிறு தொகையாக இருந்தாலும் ஒரு வேளை வாங்கிக்கிட்டாங்கன்னா கொடுங்க, உங்கள் கடன் சீக்கிரமாக விரைவாக அடைந்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.